ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 16:23 இரண்டாம் பகுதியிலிருந்து 28 முடிய. Gospel according to John chapter 16 verses from the second part of verse 23 to 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாளை விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பாடுகள் பட்டு தந்தையால் உயிருடன் எழுப்பப்பட்டு அவர் விண்ணகம் செல்கின்றார். எங்கிருந்து வந்தாரோ அந்த தந்தையிடமே அவர் திரும்பி செல்கிறார். இதுதான் மீட்பின் வரலாறு. தந்தை படைத்த அனைத்தும் சாத்தானின் பொறாமையால் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டது. பாவம் செய்ய தூண்டி அதனால் சாபத்துக்கு உள்ளான படைப்புகளை இயேசு தந்தையிடமிருந்து வந்து தன்னுடைய இரத்தத்தால், அதுவரைக்கும் செம்மறி ஆட்டுக்கிடாய்களையும் கால்நடைகளையும் பலியாக கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே கடவுள் தன் மகனை நமக்காக பலிப்பிடத்திலே பலியாக ஒப்புக் கொடுத்து அந்த இரத்தத்தால் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மை மீட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்து அவரை நமக்கு நம்பிக்கை தரும் செய்தியாக இயேசுவை இறந்து போனவரை உயிருடன் எழுப்புகின்றார். மீண்டும் இயேசு தந்தையிடம் அவர் செல்லுகின்றார். அதுபோல மீட்கப்பட்ட அனைவரும் இயேசுவே மெசியா, இயேசுவே ஆண்டவர் என்று யாரெல்லாம் நம்பி ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, தந்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் இந்த உயிர்ப்பை போல நாம் பாவத்திலிருந்து உயிர்த்தெழுவோம். இயேசுவின் பாடுகளோடு நம்முடைய பாடுகளையும் ஒப்புக் கொடுத்து அவரோடு பாடுகள் பட்டு அவர் வழியாகவே அவரோடு மரித்து உயிர்த்தெழ வைத்து நாம் தந்தையிடம் மறுபடியும் செல்வோம். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நாம் திரும்பி செல்வோம். இதுதான் மீட்பு. இயேசு இதைத்தான் சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் தன்னுடைய தூதுரை பயணத்திலே இயேசுவே மெசியா என்று இவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு வாதாடி இதை உறுதிப்படுத்துகிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா என்று அறிவிக்கின்றார். அவர்தான் மீட்பர், இயேசுதான் மீட்பர். இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்று சொல்கிறார். இங்கே நற்செய்தியிலே
யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள், 16 அதிகாரம். பதினாறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இருபத்தி ஏழாவது வசனம். இயேசு இப்பொழுது தந்தையை பற்றிய ஒரு உண்மையை சொல்லுகிறார். இதுவரைக்கும் தந்தை இறைவாக்கினர் வழியாக பேசினார்கள், தன் இறைமகன் வழியாக தன்னுடைய மகன் வழியாக பேசினார். நான் இதுவரைக்கும் நான் சொன்னேன், நீங்கள் என் பெயரால் கேட்டதெல்லாம் நான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து பெற்று தருவேன் என்று நான் உங்களுக்கு நான் சொன்னேன். 16:24 படிங்க, 16:24 படிங்க. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையும் நீங்கள் கேட்டதில்லை, கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். முதல்ல கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். இப்பொழுது நீங்கள் என் பெயரில் எதையுமே நீங்கள் கேட்டதில்லை, நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு பெற்று தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். யோவான் 14:14 நீங்கள் என் பெயரால் கேட்டதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். 14:14 எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் அப்படிங்கிறார். தந்தையிடம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதை பெற்றுத்தருவேன் என்று சொல்றார். ஆனா இங்க என்ன சொல்லுகிறாரு, இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னதாக நாளைக்கு விண்ணேற்பு பெருவிழா, இன்னைக்கு திருச்சபை நமக்கு இந்த வாசகத்தை கொடுத்திருக்கிறது என்றால் இயேசு சொல்லுகிறார், நான் தந்தையிடம் திரும்பி போகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் அவர்கிட்ட வாங்கி தருகிறேன்னு சொன்னேன், ஆனால் இப்பொழுது தந்தையே உங்களுடன் நேரடியாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். இதுதான் மீட்பின் உச்சம், விடுதலையின் நிறைவு. தந்தை தான் மிக முக்கியம் என்று இயேசு சொல்கிறார். தந்தை தான் எல்லாவற்றுக்கும் முதலுமாக நிறைவுமாக இருக்கிறார். அந்த தந்தையை நாம் மதிக்க வேண்டும். எல்லா திருப்பலிகளும் ஜெபங்களும் கிறிஸ்து வழியாக தந்தையிடம் தான் செல்கிறது. ஆக அவர் ரொம்ப முக்கியம், தந்தை தான் மிக முக்கியம். அவர் தான் சூத்திரதாரி, எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறார், துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். நமக்கு துவக்கமும் முடிவுமாக அவர் இருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத காரியம். கடவுள் எப்படிப்பட்டவர், அப்படி எப்படி செயலாற்றுவார், ஏன் இப்படி செய்கிறார் என்று நம்மால் விளங்கி கொள்ளவே முடியாது. அவருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய பணிகள் அந்தந்த நேரத்திலே அந்தந்த வினாடியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கும். இப்ப நாம் என்ன செய்கிறோமோ அது நாளை நமக்கு நம் வாழ்க்கை நிர்ணயிக்கும். நம்முடைய எதிர்காலம் இந்த நொடியிலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்து தான் நாளைய நாள் அமையும். அதுதான் சொல்கிறார் நெல்சன் மண்டேலா சொல்வார்கள், யுவர் சாய்ஸ் ஷுட் ரிஃப்ளெக்ட் யுவர் ஹோப் நாட் ஃபியர்ஸ் அப்படின்பார். யுவர் சாய்ஸ் நவ் ஷுட் ரிஃப்ளெக்ட் யுவர் ஹோப் நாட் யுவர் ஃபியர்ஸ். இப்பொழுது நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நாளை எப்படி அமைய வேண்டுமோ இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே உன்னுடைய தேர்வுகள் இருக்க வேண்டும். இப்பொழுது நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீ எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், எப்படியாக நீ மாற வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடும். இப்ப இல்ல இப்படி இருந்தா தான் நம்ம பொழைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க.
இப்போ நாம என்ன செய்றோமோ அது நிச்சயமா நமக்கு நாளைக்கு அதுதான் நமக்கு தெரிந்து வரும். நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்த நம்முடைய பயத்தை வெளிப்படுத்த கூடாது. நம்முடைய பாவ உணர்வை வெளிப்படுத்த கூடாது. இப்ப பாருங்க நெல்சன் மண்டேலா 25 வருடங்களுக்கு மேலாக சிறையில் அடைபட்டு கிடந்தார். அவர் தன்னுடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே வந்தார். ஆகவே தான் அத்தனை ஆண்டுகளும் சிறையை வாசத்தை அவர் கடைபிடித்தார். அதில் வெற்றி பெற்றார். ஆட்சி புரிந்தார். தன் மக்களுக்கான பணிகளை செய்தார். தன் கனவுகளை அவர் நிறைவேற்றினார். அவருடைய பயத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஐயோ நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கும் சிறையில் அடைச்சிருவாங்களா ஐயோ அப்படின்னு அவர் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடக்கவில்லை. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமாக நான் என் நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருவேன் என்று ஒவ்வொரு நிமிடத்தையும் தன்னம்பிக்கையோடு வழி நடத்தினார். காந்திஜி அவர்கள் ஒவ்வொரு நாளும் மத்தையின் அச்செய்தி 5:5 திரும்ப 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 படித்துக் கொண்டே இருப்பாராம். இயேசுவின் மலைப்பொழிவை தினமும் நற்செய்தியை அந்த படித்துக்கிட்டே இருப்பாராம். அதில் முக்கியமாக மத்தையும் 5:5 என்னன்னா, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். இந்த வசனத்தை அவர் திருப்பி 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 அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த நாள் முழுவதும் சில சமயம் மன சோர்ந்து போகிற சமயத்தில் அவர் என்ன செய்வாரா, மறுபடியும் அந்த நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வார். நாளைக்கு நிச்சயமா வெற்றி பெறும், நாளைக்கு நிச்சயமா நடக்கும், நாளைக்கு நிச்சயமா ஜெயிக்கலாம், என்னுடைய நம்பிக்கையின்படி நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கை வளர்த்துக் கொண்டார். அதுபோல இந்த நொடியிலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்துதான். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவ்வளவு அந்யோன்யமாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பிறந்த வீட்டில் அவங்க சொந்த பந்தம் யாராவது என்ன சொல்லி கொடுத்தாலும், தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தாலும் அதை வாங்காமல் தன் குடும்பத்திலே வாழப்போகிறது நானும் கணவன் மனந்தான், அவங்க எப்படி வேணால் சொல்லுவாங்க, ஆனால் நான் எடுக்கக்கூடிய முடிவு இப்போ கோபப்படலாம், நாளைக்கு நல்லது இருக்காது, அதனால் என் கணவனை நான் எப்படி தான் ஏற்றுக்கொள்வேன், நான் திருமணத்திலும் பொழுது கொடுத்த வாக்குறுதியின்படி நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று மனிதர்களுக்கல்ல, பங்குசாமியருக்கல்ல, பங்குசாமியர் வழியாக மக்கள் முன்னால் கடவுளுக்கு அந்த பரலோக தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன், அதன்படி நான் என் கணவரோடு நான் வாழ்வேன். அதே போல கணவன் ஊர் என்ன வேணால் சொல்லலாம், அவங்க அம்மா என்ன வேணால் சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க பிறந்த வீட்டில் புகுந்த தன் வீட்டில் யார் என்ன வேணால் சொல்லுவோம், பொண்டாட்டி அப்படி வச்சிருது, இப்படி நடந்துக்க, இப்படி இருந்தால் தான் பழைக்க முடியும் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத என்ன வேணால் சொல்லலாம், அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறைகள் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த கணவர் யோசித்து நாளைக்கு சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேர்ந்தெடுக்கணும், எதை ஏற்றுக்கணும், எதை தள்ளிவிடணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறா பரும், அதுதான் அவருக்கு அடுத்த நாளை கணவன் மணி ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு தளத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளுகிறார். பல பேர் பல வருடங்கள் ஆனாலும் கூட அவங்களுக்கு சண்டையே வராது, ஒத்துமையா அன்பா சமாதானமா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கணவன் மனைவி அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. சிலவர் 25 ஆனாலும் அதே மாதிரியே இருப்பாங்க. கல்யாணம் முடித்த பூசிலேருந்து எப்படி இருந்தாங்களோ அதே ஒவ்வொரு நாளும் திருமண நாள் மாதிரியே கொண்டாடுவாங்க. அதே ஃப்ரெஷ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தன் மனைவியை புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக. ஓ இது பிடிக்காது, இது பிடிக்கும் அப்படின்னு அவங்க உணர்வுகளை வச்சே புரிஞ்சுக்காங்க. ஆக்கவே ஆக்சுவலாக ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அவங்க உணர்வுகள் செயல்களை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம், அவங்க ஏன் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் இயல்பாக நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து என்னென்ன செய்யணுமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இயல்பாக நடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கலாம், அவங்களால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவங்கள அப்படி கழிச்சு கட்டுற வேண்டியதான், அப்படி ஒட்டுற வேண்டியதான். சில பேர் பாருங்கள்
மனைவி திருந்தவே மாட்டாங்க, புருஷன் அடக்கி வைக்கிறது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க காலம் பூரா ஒரு சில்லறத்தனமான புத்தி, புருஷனை அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏய் இப்படி இருந்தால் தான் வீட்டில் கணவன் மன ஒத்துமையாக இருக்க முடியும் அப்படின்வாங்க. யாரோ பேச்சை கேட்டுட்டு இவங்க நடிக்கிறாங்க பாருங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சு ஒன்றும் தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நடிப்பாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐயோ அப்படிலாம் நினைக்கிறேங்க. ஆனால் அவங்க தான் அதை தான் செய்வாங்க. ஆனால் புருஷனுக்கும் புகுந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை மூட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கணவன் பார்க்குறாரு, இதெல்லாம் எப்போ திருந்துமோ தெரியல. இதெல்லாம் அவ்வளோதான், இந்த சாக்கடியில் புரள்கிற பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடியிலே தான் கிடைக்கும், அது புத்தி மாற்றிக்கவே மாற்றாது. அந்த அந்த சாக்கடியில் தான் கிடைக்கும், அது அது கிடைக்கும். அதனால் பார்த்துட்டு போ. பழைய படத்தில் நாகேஸ்வர் படத்தை சொல்வார், அவளை அடக்கிற வரைக்கும் அடக்கி பார்க்குறேன், அடக்க முடியலன்னா அடக்கி தான் போவேன் அப்படிம்பாங்க. சரி, நிறைய குடும்பங்களில் மனைவி இந்த மாதிரி ரொம்ப அடாபடியாக இருந்தாங்கன்னா மன கணவன் விட்டு கொடுத்து போயிடுவேன், சரி போ அவ்வளோ தான், அவளோட புத்தி அவ்வளோ தான், என்ன பண்ணுறது, கல்யாணம் கட்டியாச்சு, அவள் திருந்த மாட்டிக்கிறா, என்னமோ பண்ணி போ தொலைகிட்டு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பெருந்தன்மையை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இருக்காது அந்த அம்மா. ஒருவேளை கணவர் வந்து மனைவி எவ்வளவு சொன்னாலும் கணவனை மனைவி ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார், இன்டைரக்டாக மனசுக்கு காயப்படுத்துகிற மாதிரி குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு மனநோயாளி, எப்போவுமே ஒரு தப்பை திரும்ப திரும்பி செய்கிறான்னு ஹீஸ் மெண்டல் தான் அவங்க, ஒரு மனநோயாளி, ஒரு மன ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சில்லறத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு பின்னாடி படி புள்ள பூச்சி ஆட்டை நரைச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அது ஒரு சில்லற புத்தி அவங்களே, அந்த ஒரு காலுக்கு கீழே என்ன ஆகி பாருங்கள் நரகல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் அவங்க. அவங்க புத்தி பூரா அப்படி தான் இருக்கு, இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும், விடக்கூடாது அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அது அவங்க அது அவங்க தான் கழிச்சு கட்டிடணும், அதெல்லாம் சாக்கடையில் கிடக்கிற பண்ணி மாதிரி அது அப்படியே தான் இருக்கும். சில பேர் மனைவியை எவ்வளோதான் 24 மணி நேரம் மனைவி கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சி எல்லாம் பண்ணுங்க, கணவர் எப்போ பார்த்தாலும் அவளை அப்படியே தான் வச்சு மண்டை ஒன்றும் தெரியாது போ போன்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கிச்சனில் போய் தனியாக உட்காந்து அழுவாங்க, பாத்ரூமில் போய் அழுவாங்க, நைட்டில் தூங்காமல் அழுதுகிட்டு இருப்பாங்க, ஆண்டவர் எனக்கு எப்போ தான் அந்த விடிவு காலம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அந்த கண்ணீர் சும்மவே ஆகாதுப்பா. ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் அழுதாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மேலே முன்னுக்கு வரவே வராது. அந்த பொண்ணு தப்பு செஞ்சு அவங்க தவறான தவறான வழியில் ஒரு பொம்பளை வாழ்ந்து அந்த குடும்ப அவளாவே அந்த துன்பத்தை வருவிச்சுக்கிறான்னு வச்சுங்களேன், அவளை யாரும் கண்டுக்க மாட்டேன், பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவள் நடிக்கிறா, அவள் வேணும்னே பண்ணுறா நடிக்கிறான்னு தச்சுன்னா அவன் கண்டுக்க மாட்டான், புருஷன் கண்டுக்க மாட்டான், யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அன்பே கிடைக்காது. கடைசியில் அவள் அன்புக்காக ஏங்குவா, அந்த அன்பு கொடுக்க மாட்டான், இது கூட நடிப்பு தான் அப்படின்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவள் காலம் பூரா தனிமையாக தான் இருப்பாள். அன்பு கொடுத்தா தான் அன்பு கிடைக்கும், அப்போ தான் மீட்பு கிடைக்கும், அப்போ தான் தந்தையிடம் போக முடியும். இல்லை நான் இஷ்டப்படி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் குடும்பத்தில் பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தன் மனைவியை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நீதிமொழிகள் 31 கடைசி 31 வரைக்கும் என்னென்ன வேணால் அந்த நீதிமொழிகள் சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 31 31 இருக்கு பாருங்கள், அது அந்த பெண்மையை பற்றி சொல்லுங்க, அவளை அவளுடைய அவளை பற்றி நடுவர் மண்டத்தில் சொல்லுங்கள் என்கிறார். ஆக வீட்டில் ஒரு பெண் எப்படி மதிக்கப்படுகிறாங்களோ அது நல்ல அந்த பொம்பளை நல்லா இருந்தா, உண்மையாகவே அன்பின் சிகரமாக ஒரு தாய்மை உணர்வோடு ஒரு பொம்பளை இருந்தான்னு வச்சுங்களேன், அவளை கையெடுத்து கும்பலாம். அவளே ஒரு ராட்சசியாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், குடும்பத்தை மற்றவங்களை அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி நான் நினச்சிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடு இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொம்பளைனால தான் அந்த குடும்பம் முன்னுக்கே வர சந்ததி, ஒரு அந்த அவங்களோட சந்ததி ரொம்ப மோசமான சந்ததியாக இருக்கும். அதனால தான் பெரியார் சொல்லார், உன் பசங்களை படிக்க வைக்காட்டி பரவார், உன் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைங்க. ஒரு பெண்ணால் தான் ஒரு குடும்பம் கோயிலாக மாறும். என்ன வேணால் சொல்லலாம், இப்படி சொல்லி சொல்லியே பொம்பளையை வந்து அடிமைப்படுத்துக்கடா அப்படின்னு பொம்பளைக்கு நினைக்கலாம், இப்படியே எங்களை உசுப்பத்தி எங்களை அடிமை மாதிரி வச்சுருக்கடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நீ என்ன வேணால் சொல்லி திட்டிக்கங்க, இதுதான் உண்மை. ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்கிறாங்களோ, ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி வாழ்கிறாங்களோ, அல்லது அவங்களை எப்படி மதித்து அவங்களை பயன்படுத்திக்கிறாங்களோ, அந்த குடும்பம் தான் நல்லாயிருக்கும்.
ஒரு பெண்ணால் தான் படி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மைதான். ஓ, இது ஆம்பளை சமூகம், அதனால சாமியாரும் ஆம்பளை தானே, அதனால அப்படி சொல்றாரு. ஆம் பொம்பளையே இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்துக்கும் குத்த சுமத்து இல்லை. நீ யோசனை பண்ணி பாருங்க. நீதிமொழிகள் எதற்காக 31 அதிகாரம் கடைசி வசனம் 31 வசனம் 31 அதிகாரம் 31 வசனத்தையும் சொல்லுகிறது சொல்லுங்க. திருவிவிலியம் சொல்லுங்க. அந்த பெண் தான் முக்கியம். அந்த பெண் வீட்டில் ஒரு அன்பின் சிகரமாக இருந்தாங்க, அந்த குடும்பம் கோயிலாக இருக்கும். அதே அந்த பெண் பேயாயிட்டான்னு வச்சுங்களேன், அவளை தான் முடிஞ்ச அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த பொம்பளை 80 வயசு வாழ்ந்தாலும் 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடைக்காது. வேணால் நாயும் பண்ணி இருக்கிற மாதிரி வேணால் அந்த பொம்பளை பழச்சு பழம் சோறு திங்கலாம் தெரியலாம், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட பெண்கள் எங்கே போனாலும் அந்த குடும்பம் உருப்படாது. அதான் சொல்லுவாங்க, அந்த சனி புகுந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி கெட்டு போயிட்ட பொம்பளை வந்து செய்வனை மாதிரி செய்வனை. மண்டலா சொல்கிறாரு, யுவர் சாய்ஸ் மஸ்ட் பி a choice of hope, not a choice of fear. சில பேர் அப்படித்தான், நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நான் இன்னைக்கு எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும். இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறாங்க பாருங்க, நாளைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்யணும் அப்படி செய்கிறாங்க பாருங்க. அதுக்கு அறிவு வேணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு அறிவே தேவையில்லை. பன்னி மாதிரி இருந்தால் போதும், பன்னி நாய்க்கு இருக்கிற புத்தி மாதிரி இருந்தால் போதும். நாயெல்லாம் சொல்லக்கூடாது, பாவம், அது நன்றியுள்ள நாய். ஆனால் பன்னி புத்தி மாதிரி இருக்கு பாருங்க, அவங்க என்ன தப்பு செய்கிறாங்களோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் அடுத்து நாளைக்கு என்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு அதான் சொல்லுவாங்க, சண்டை போட்டாலும் கூட நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிற மாதிரி சண்டை போட்டணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கோபத்தில் கடுமையான வார்த்தை சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்க்கவே முடியாது. இந்த வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தையும் மறக்கவே மறக்காது. காயம் மாறிடும், ஆனால் மன வார்த்தையினால் பட்ட காயம் மாறவே மாறாது. ஒருத்தர் நமக்கு என்னதான் நம்ம தெரியாமல் தப்பு செய்கிறாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ வேணாலும் மன்னிக்கலாம், ஆனால் திரும்ப திரும்ப நடித்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்க கடவுள் மன்னிக்கவே மாட்டார். அவங்களுக்கு வரக்கூடிய நன்மை ஒரு நாள் நடக்காது. அவங்களுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், எவ்வளோ வேணால் முயற்சி பண்ணட்டும், அவங்களுக்கு நடக்கவே எதுவுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது. வசதி வாய்ப்பு எல்லாம் வரும், ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமே அவங்களுக்கு கிடைக்காது, நிச்சயமாக நடக்காது. இதுதான் இயற்கை நியதி, இதுதான் இறை திட்டம். அதனால் தான் சொல்லுகிறார், இயேசு தந்தையிடம் நேரடியாக நீங்கள் கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்னை மெசியா இறைமகன் என்று ஏற்றுக்கொண்டதனால் தான் தந்தை அவர் உங்களையும் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆக இது நம்முடைய செயல்களிலும் வார்த்தையிலும் வெளிப்பட வேண்டும். இப்ப நாம என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்முடைய உயிர்ப்பும் விண்ணேற்பும் இதை பொறுத்து தான் அமைகிறது. இப்ப நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை அந்த நொடி தான் நிர்ணயிக்கும். என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், நாளைக்கு நல்லா இருக்கணும், இன்னைக்கு நல்லா தான் இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் அடிதடி போட்டுட்டு மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துட்டு டார்ச்சர் கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம எல்லாம் சாவருங்க, நம்ம அன்பு செய்வாங்க அப்படி எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளை எல்லாம் பொறுத்துக்குவாங்க. பொறுக்கில் நம்ம இவங்க திருத்தவே முடியாது அப்படின்னா கட் பண்ணி விட்ருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ போய்கிட்டே இரு. நீ என்ன தான் வந்து அதுக்கு பின்னாடி நீ என்ன தான் போய் நடித்தாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நீ என்ன தான் பண்ண மாட்ட. ஒரு கதை சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் இந்த ஒரு பிரசங்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் மதில் சுவரில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்தோனியார் மேலேயும் ஆரோக்கிய மாதா மேலேயும் அந்த ஆளுக்கு ரொம்ப பக்தி. அப்போ சும்மா தமாசாவை நீட்டு சொல்லுவாங்க, மாதாவும் அந்தோனியாரும் நின்று மேலே இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, அவன் அந்த பையன் மதில் சுவர் மேலே படுத்துருக்கிறான்,
அதை எந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்தானா இந்த பக்கம் தண்ணி அந்த பக்கம் முள் இருக்குதே தூ நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் எந்த பக்கம் விழுவான்னு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னா அப்பா என்ன சொல்லிக்கிறாங்க மாதா சொல்கிறாங்க அந்தோனியரே அவன் அந்த உன் மேலேயும் ரொம்ப பக்தியாக இருக்கான் என்னையும் பக்தியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் கீழே விழும்போது மாதாவே அப்படின்னு கத்துனானா நான் காப்பாற்றிட்டுறேன் இல்லை அந்தோனியாரேன்னு கத்துனானா நீ காப்பாற்றி விட்டுரு அப்படின்னா சரின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் நல்ல தூக்கத்தில் பிறண்டு விழுகும்போது ஐயோன்னு விழுந்தானம்மா அப்போ ரெண்டு பேருமே அவங்க அவனை காப்பாற்ற அவன் முள்ளில் விழுந்துட்டானம்மா அதுபோல் அவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் இக்கட்டான சூழ் நல்லவங்களாக இருப்பாங்க எப்போவுமே கெட்டவங்களாக இருக்கிறவங்க நல்ல நேரம் வரும்போது கூட அவன் கெட்டவங்களாக தான் இருப்பான் அவங்களால மாற்றிக்க விடாது அதனால சொல்லுங்க ஜென்ம புத்தி வந்து மாறவே மாறாது நீ எவ்வளவு தான் பண்ணுங்க நீ எவ்வளவு தான் அன்பு கொடுங்க மறுபடியும் அதே மாதிரி தான் இருப்பாங்க இந்த மீட்பு என்பது அப்படித்தான் நடக்கும் சமீபத்தில் ஒரு ஆள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வட்டி வாங்கிட்டு இருந்தான் நிறைய வட்டி வாங்கிட்டு இருந்தான் ஒரு ஊரில் நடந்த உண்மையான நிகழ்வு கோடி கோடியாக காசு ஒரே பையன் ஒரே குழந்தை அவன் செய்கிற அட்டோலி ஊரே பார்த்து கறி காரி கரிச்சு கொட்டிச்சு அசாம போனவன் கொள்ளையில் போனவன் நாதியத்தவன் அப்படிலாம் சொல்லி திட்டி திட்டி திட்டிக்கிட்டே வட்டி அவ்வளோ கொடுமையாக வட்டி மீட்ரு வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி மீட்ரு வட்டி போட்டு சம்பாதிச்சிட்ருவான் நல்ல ஆறு பங்களாவன் தான் அவன் அவருடைய பையனுக்கு ஒரு பெரிய பைக்கு லேட்டஸ்ட்டு பைக்கு லட்சக்கணக்கான பைக்கு வாங்கி கொடுத்தான் அந்த பையனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பால் வாங்கணும் போய் பால் வாங்குறதுக்கு இவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான் போயிட்டு வரும்போது ஒரு லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான் கெட்டவங்களுக்கு சந்ததியே இருக்காது கெட்டவங்களுக்கு பாருங்கள் அவன் பண்ண அட்டூழியம் பாருங்கள் அவன் சந்ததி இல்லாமல் வச்சு ஒரே பையன் முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு ஒய்ஃபுக்கு அவனுக்கு சந்ததி இல்லாமல் போச்சு அவனுக்கு நாதியே இல்லாமல் போச்சு கடைசியில் அவன் அனாதே தான் அவன் என்ன வேணால் அவன் சொத்து சேர்த்து வைக்கலாம் பணம் வரும் நிறையா ஆனால் அவன் செஞ்ச பாவங்கள் வந்து சந்ததி நிலைக்க வைக்காது அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி குழந்தைங்க இல்லை அதான் கடவுள் எப்போவுமே சொல்லுவார் உன் பேச்சு ஆம்னு ஆம்னு இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னா ஆம்னா உனக்கு ஆமாங்கிற மாதிரி தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு எல்லாமே இல்லையாத்தான் போகும் கடவுளுடைய அன்பு இருந்தால் உனக்கு அன்பு அடுத்த நாளைக்கு நல்லாயிருக்கும் உன்னுடைய விண்ணிற்பும் உறுதியாகும் உன்னுடைய உயிர்ப்பும் உறுதியாகும் என்று சொல்கிறார் ஆக தந்தை எவ்வாறு நிறைவாக இருக்கிறாரோ அதே போல் நாமும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நாமும் இரக்கமுடையவராக இருக்க வேண்டும் அதைத்தான் என்று சொல்கிறார் தந்தையிடம் வந்து நான் வந்தேன் நான் தந்தையிடம் செல்கிறேன் இனிமேல் அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் நீங்கள் அவர்கிட்டையும் கேளுங்க அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எப்போ உங்களை அன்பு செய்வானா நான் தந்தையிடம் இருந்து வந்தேன் என்பதை நீங்கள் நம்புவதால் அவரும் உங்கள் மீது அன்பு கொள்வார் எல்லாம் இயேசுவை மையப்படுத்தியதாகத்தான் இருக்க வேண்டும் அன்புக்கினியவர்களே இன்னைக்கு கையில் காசு இருக்குது அதிகாரம் இருக்குது அந்தஸ்து இருக்குது எனக்கு நடிப்பு இருக்குது என் நான் தான் அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறேன் அப்படி யாருக்குமே தெரியாது அப்படி என்னை பதில் அதாவது குத்தமே சொல்ல முடியாது அந்த மாதிரி நான் தப்பு பண்ணுவேன் அவ்வளோ அழகாக பண்ணுவேன் யாரும் கேட்க முடியாது அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ணுவேன் ஐ எம் வெரி பிரில்லியன்ட் ஒரு தப்பு பண்ணோம்னா அழகாக பண்ணுவேன் எத்தனை பேத்தனை பார்த்துட்டு எவ்வளோ வருஷமாக நான் தப்பு பண்ணுறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த நாளும் அமையும் தந்தை சொல்வார் உன் பேச்சு ஆமன் ஆமனுக்குன்னு இல்லைன்னா இல்லைன்னு இருக்கும் நம்முடைய உயிர்ப்பும் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது இந்த நொடியிலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லு தனித்திருக்குன்னா தனியாக இருக்கணும் தனியானா நிதானத்தோடு இருக்கணும் என்ன செய்கிறோம் என்ன சாப்பிடுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை தெளிவாக இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா கெட்டவங்க எல்லாத்தையும் திட்டமிட்டே செய்வாங்க திட்டமிட்டு செய்வாங்க எல்லாம் பர்ஃபெக்டாக உட்காந்து யோசிப்பாங்க வடிவேல் சொல்கிற மாதிரி உட்காந்து யோசிப்பாங்க அவங்க
உட்காந்து யோசிச்சு அழகாக யாரை யாரோ சொன்னால் யார் பண்ணுவாங்க, நாம் என்ன செய்யணும், அவங்க என்ன பண்ணணும், இந்த டைமு இந்த டைமில், இது எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக உத்து கவனிப்பாங்க. தன் பகைவரை பிடிக்காதவங்கள என்னென்ன யார் எப்படி பண்ணணும்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன எங்கெங்க செய்யணும், யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு அப்படியே 24 மணி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. யோசனை பண்ணிக்கிட்டே சிஸ்டமேட்டிக்காக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் நல்லவங்களும் நம்ம என்ன நடக்கிறோம், எங்கே போகிறோம், யார் பேசுகிறோம் அப்படின்னு நமக்கு தெளிவாக இருக்கணும், தனித்து இருக்கணும். அப்போ தான் என்ன செய்கிறோம், என்ன சாப்பிடுக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பார்க்குறோம். இப்போ விழித்திருக்கிறதுனா இப்போ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படி பார்த்துக்கிட்டே டக்குன்னு எதுக்கு நான் அரை மணி நேரம் தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இதனால் எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு எவ்வளோ தொட்டு வேலை இருக்குது, இப்படியே உட்காந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் என்ன ஆக போகுது, நான் டைம் ஆச்சு, குழந்தைங்க வந்துடுவாங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், எனக்கு இந்த ஒர்க் முடிச்சாகணும், செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவன் கொட்டு கிடக்குது, டிக் புதையல் மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதை அது பார்த்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நெட்டில் அல்லது ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு டிவி என்ன டிவி பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு நாள் ஒரு டிவியை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் உங்கள் செல்ஃபோன் திறந்து கூட வெறும் டிவி கம்பெனி நம்ம எல்லா வெரைட்டியான டிவியாக வரும். ஒரு ஃபால் நீங்கள் ஒரு செல்ஃபோன் பார்க்கணும்னு சொல்லி செல்ஃபோனை தேடினீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செல்ஃபோன் படமாக உனக்கு கொடுத்துட்டோம். நம்ம எரியாமலே அந்த இதில் இந்த வியாபாரிகள் எல்லாம் மல்டிநேஷனல் பீப்புள் எல்லோரும் வந்து நிறைய செல்ஃபோன் எல்லாம் நம்மளுடைய காம்பி, இதை வாங்க அதை வாங்க அதை வாங்க, அது மாதிரி நம்முடைய நேரத்தை இழுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன் இப்போ நேரம் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தின பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டு போகிற பாருங்கள், அங்கே தான் நாம் விழித்தெழுகிறோம். தனித்திருக்கணும், விழித்திருக்கணும், பசித்திருக்கணும், என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை நாம் இப்போ நான் தேர்ந்து கொள்ள, இப்போ நான் நல் இந்த நேரத்தை நான் பர்ஃபெக்டாக நல்லா கடைப்பிச்சேன், அடுத்த செகண்டும் அதே மாதிரி நான் செய்வேன். அப்போ தான் ஒவ்வொன்றும், அதாவது ஒரு வீடு கட்டணும்னு நல்ல நல்ல பொருட்களாக வச்சு கட்டணும் பாருங்கள், அது மாதிரி ஒவ்வொரு வினாடியையும் மிக அழகாக மிக சிறப்பாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நொடியும் நாளை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி வாழ்கிறவர்கள் நிச்சயமாக நாம் கேட்காமலே கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்காது. சரியான முகத்தில் நம்ம வாழாததுனால நம்முடைய செயலும் அறகுறையாக தான் இருக்கும். நம்முடைய செயல்கள் வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஜபமும் அலங்கோலமாக இருக்கும். என்ன மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு என்ன நல்லது நடக்காது, என்ன தான் நம்ம ஜபம் பண்ணாலும் நமக்கு நடக்காது, ஏன்னா நம்ம வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கு. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி ஒருத்தன் கூட எவனும் வாழ்ந்ததான் சரித்திரமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கும் அந்த சமயத்தில், டீ மற்றவங்க கஷ்டப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனைவியை தன் கணவன் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்திட்டுறான், அவன் பொண்டாட்டி சகிச்சின்னு பொறுமையாக போயிடறான், ஏன்னா வீட்டு விட்டு போக முடியாது, பிறந்து வீட்டுக்கு போக முடியாது, அதனால சத்தாலும் இவங்க கூட தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த அம்மாவுடைய கண்ணீர் இவனை சிம்மதியாக வாழவே விடாது. இவன் அந்த சந்ததியே கொடுமைப்படுத்தி இவனே செய்வன மாதிரி அவளை மனைவியை கஷ்டப்படுத்தி அழ வச்சுக்கிட்டு இவன் மட்டும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பான், அது முன்னுக்கே வர அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது. அல்லது புருஷனை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்திட்டு அவனை அப்படி அவமானப்படுத்தி கூணிக்குரியோ போ அந்த பக்கம் சொல்லி விட்டு அவர் அப்படி அமைதியாக வெக்கப்பட்டு மான மரியாதை விட்டுட்டு அப்படியே போகிறாரு பாருங்கள். அந்த பொம்பளை தான் அந்த வீட்டுக்கு வச்ச செய்வனை மந்திரவாதி வச்ச தாயத்து தகுடி எல்லாமே அவ தான். இப்படி வாழுகிற புருஷன் பொண்டாட்டி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிறந்த பிள்ளைகள்லாம் பாவம், பரிதாபமான பிள்ளைகள். இப்படிப்பட்ட பெற்றவங்களுக்கு இந்த பிள்ளை ஏண்டா பிறந்ததுன்னா பாவம், அந்த பிள்ளைகளுடைய சந்ததியின் வாழ்க்கையை கெடுக்கிறதே இந்த பொம்பளை சண்டை போடுற புருஷன் பொண்டாட்டி தான். அவங்கள உருப்படவே மாட்டாங்க, அவங்களே அவங்க உருப்பட வச்சுக்க மாட்டாங்க. கடவுள் உங்க வீட்டிலே தங்க மாட்டார். ஆக அன்புக்கினியவர்களே, தீதும் நன்றும் பிற தர வாரா. இப்ப வேணா நம்ம நல்லவங்களா வாழும்போது கஷ்டமா இருக்கும், ஆனா நாளைக்கு நம்ம நல்லவங்களா இருப்போம், சமாதானமாக நிம்மதியாக இருப்போம். இன்றைக்கி
மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம கண்ணு முன்னாலே பார்ப்போம், நம்முடைய எதிரிகளுடைய அழிவை நம் கண்ணு முன்னாலே நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நாம் என்ன தேர்ந்து கொள்ளுகிறோம், எப்படி வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் திருமகனை எங்களுக்காக அனுப்பினீரே, உம் திருமகன் வழியாக நீரே ஒப்பற்ற தெய்வம், உம்மிடமிருந்தே நாங்கள் வந்தோம், நீர் அனுப்பிய மகனை இயேசுவே மெசியா, இயேசுவே ஆண்டவர், அவரே உம் திருமகன் என்று விசுவசித்து நம்பி உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து உம்முடம் வந்து சேரக்கூடிய அருளை எங்களுக்கு நிறைவாகத்தார். ஒவ்வொரு நொடியிலும் நீரே எங்களை உம்முடைய ஞான விண்ணக ஞானத்தினாலும் விண்ணக ஆற்றலினாலும் நிரப்பி எங்களை வாழ வைக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.